பங்கு விட்டுக்கிட்டு இந்த ஜாக்கெட்டை போட்டாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஐயா நல்லா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லப்பர் பந்து இது ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு படம். ஹரிஷ் கல்யாணோட படங்களுக்கு நம்ம பெருசாக ரியாக்ஷன் பண்ணது கிடையாது. ரிவ்யூ ஏதோ ஒரு படம் பண்ண ஏதோ ஒரு ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இல்லை. ஆனால் இவரோட அந்த போதை இக்கணமே இவர் கோஆப்ரேட் வந்துடும், அது என்ன படம், அது ஓமான பெண்ணை, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்பேட் ராஜாம் இதே ராணியம் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது ட்ரெய்லர் வந்துருச்சு, இருக்கு லப்பர் பந்து இந்தா வந்துருச்சு. ஷோ மோர் லப்பர் பந்து ஸ்டார்ஸ் ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், ஸ்வாசிகா, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, காளி வெங்கட், பாலசரணன், கீதா கைலாசம், தேவதர்ஷினி, ஜென்சன் திவாகர், டிஎஸ்கே. டைரக்டட் பை தமிழரசன் பச்சமுத்து, மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன், டிஓபி தினேஷ் புருஷோத்தமன், இந்த பேரை நான் இங்கே கேட்டிருக்கேன், எடிட்டர் மதன்ஜி, இந்த ஸ்டண்ட்டுன்றலாம் எங்கப்பா ஸ்டண்ட்டு, அபிஷேக் ஸ்ரீனிவாஸ். ஓகே நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துக்கிட்டாச்சு. ஸோ எத்தனை நிமிஷம் அந்த ட்ரெய்லரு, 2:27, ஒரு லைக் ஒன்று போட்டு 1, 2, 3. ஆபீஸ் பூமலை இல்லமா, நிறைய ஆடு வேற அவனு வேலை கொடுத்த ஆடு வரானே, நானாமா கேப்டன் ஹியூமன் பண்ணால அண்ணியா போய் கெத்து அவரோ கம்பல மாட்டான் கேப்டன் பக்க போறமே அவ கடவு மாவட்டம் வந்து தெரியும்டா. இன்னைக்கு மகேந்திர சிங் தோனி ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரே வந்துச்சு. என் கூட சேர்த்து பேசுறாரு சொல்றல என்ன ஆசை அடிச்சு பாத்துக்கியா, நான் போட்டு ஒரே ஒரு எல்லாம் பண்றோம். கொஞ்சம் ப்ளூ ஸ்டார் சாயல் வருது. பார்க்கும் போதே செம்மையா இருக்கு. ஷான் ரோல்டன் ஒரு திறமைக்காரன், இன்னொரு திறமைக்காரன் வந்துட்டதா, சரித்திரமும் இல்லல்ல. ஏ நல்லா இருக்கு ரைனா, நம்மளையும் தப்பு இருக்கு, நம்மளையும் தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மனுந்து கேட்டுப்போம். ஏ பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனார். தலைவனையும் காட்டியிருக்கீங்க நம்ம ட்ரெய்லரில், ரொனால்டோ. எங்கள் ஷார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா என்னை பார்க்குற மாதிரி இருக்குது, இதை பாருங்க அப்படியே ரூமில் பார்க்குற மாதிரி இருக்கு. ரெண்டு கேப்டன் விஜயகாந்த் சார். ஸோ கதைப்படி பார்க்கும்போது வந்துட்டு கிரிக்கெட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த ப்ளூ ஸ்டாரில் வர்ற மாதிரி தான், ஊருக்கு ஊருக்கு சண்டை, இல்லை காமன் குள்ளாரே நடக்கிற ஒரு சண்டை அப்படின்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது ரிவீல் ஆகும்போது அவங்க மாமனாருன்னு சொல்லும்போது, ஆக்சுவலி நடுவில் அந்த பஸ்ஸில் ஒரு அற அறையுவாங்கல்ல, யாராக வேணால் இருந்துக்கிட்டோம், ஆனால் அதை என்கிட்ட சொல்லிக்கணும் போது இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷனாக இருப்பாங்களோ, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரியப்பா அந்த மாதிரி இருப்பாங்களோ நினச்சா பார்த்தா மாமனை. கதையே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, இது மாதிரி ஃபன் நல்லா இருக்குது. பட் இதுக்குள்ளார ஒரு வேறு லெவல் எமோஷன் இருக்குது தெரியுது. சி ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் ஐ எம் ஸ்போர்ட்ஸ் மேன், எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அதை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட நல்ல டைரெக்ஷனில் கொடுத்தா நான் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இங்கே அந்த ஸ்போர்ட்ஸ்
நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஹரிஷ்கரன் பார்க்க ரொம்பவே ப்ரொமைசிங்காக இருக்கு. அதை தாண்டி அட்டகத்தி தினேஷ் ரொம்ப மாசாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஏரியாலையும் ஃபுட்பால்லையும் சரி, கிரிக்கெட்லேயும் சரி, ஓட்டப்பந்தத்துலேயும் சரி, நம்மளுக்கு ஒரு சீனியர் எப்பவுமே இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே கெத்தாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த சீனியர் பேரே கெத்தாக இருக்குது. எங்கள் டீமில் வந்துட்டு தினேஷ் அண்ணன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருப்பார், அதுக்கப்புறமா சைமன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருந்தார். இதுமாதிரி நிறையா அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க நாம தான் வருது உண்மையிலே. அதை தாண்டின்னு பார்க்கும்போது கலர் கிரேடிங் வந்துட்டு உண்மையிலே லைட்டாக ப்ளூ ஸ்டார் ஃபீல் வருது தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் கதைக்களம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி இருந்தாலே போதும். அதை தாண்டி அந்த ஹீரோயின் மதந்திக்கு எடுத்து அவங்கள நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஷான்ரோடன் உண்மையிலே சூப்பராக இருக்குது, சீரியஸாக இருக்குது. ட்ரெய்லர் கட் பேட்டர்னும் நல்லா இருக்குது. எல்லாமே ஒரு டீசெண்டான ஃபார்முலா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹைப் பில்ட் பண்ணி வச்சிருக்குது. அது ப்ளூ ஸ்டார் மாதிரி இருந்தால் சந்தோஷம், லால் சாலா மாதிரி இருந்தால் அவ்வளோதான், ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்குது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ காமிச்சதுக்கும் கேப்டன் விஜயகாந்த் காமிச்சதுக்கும் ஒரு பெரிய நன்றி இந்த டீமுக்கு. அண்ட் இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். படம் எங்களுக்கு கண்டிப்பாக தியேட்டரில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து ரிவ்யூ போடுவோம், இல்லைனா ஓடிடி ரிவ்யூ தான். அண்ட் இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.